எமக்கு அடைக்கலம் கொடுக்கும் வீடுகள் எமது வாழ்வின் முக்கிய அங்கமாகும். எனினும் அந்த வீட்டையும் அதன் முகவரியையும் தொலைத்து அகதி முகாம்களில் வாழ்கின்ற மக்கள் ஏராளம் இந்த நாட்டில் உள்ளனர். தற்காலிகமாக வேணும் அந்த இடங்கள் அவர்களுக்கு வீடுகளாக மாறிவிடுகின்றன. எனினும் இவர்களுக்கு அதிலும் வாழ முடியாத அவல நிலை. யுத்தத்தின் பிடியில் சிக்கி தமது வாழ்க்கையை தொலைத்து துயரத்தினை அனுபவிக்கும் மக்களது இதய துடிப்புகள். ஓரளவேனும் தனிய அடைக்கலம் கொடுக்கும் இடங்களே அகதி முகாம்கள். எனினும் வவுனியா பூந்தோட்டம் அகதி முகாமில் வாழும் இந்த மக்களுக்கு முகாம்களில் தங்கும் தருணங்கள் கூட அபாயகரமானதாகிவிட்டது. 1997 ஆண்டுகளில் இடம்பெற்ற சமர்களின் போது முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களுக்காக வவுனியாவிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்ட இந்த அகதி முகாமில் அண்மை நாட்களில் திடீர் திடீரென ஏற்பட்ட 2 தீ அனர்த்தங்கள் இம்மக்களை பீதியில் உறைய வைத்துள்ளது. இப்பே தூண்டை வித்திர ஜிஎம் அட்டிய கட்டி வைப்போம் கூட கட்டி எல்லாம் ரெஸ்டி மாட்டிப்பா எல்லா காரையும் கேமரா சரசலாக தின்னாங்கிவா அன்னைக்கு கட்டிக்கிட்டு ஸ்கூலே எல்லாம் இன்றைக்குவோ டேக்கெட் கட்டி இன்னும் ஜிஎம் ஆசை அஜினிட்டா டேக்கினி கற்று கட்டியா டேக்க இன்னார். பூந்தோட்டம் அகதி முகாமானது 598 குடும்பங்களை கொண்டது. இதில் 44 குடும்பங்களை கொண்ட 8வது பிரிவிலேயே தீ அனர்த்தம் ஏற்பட்டது. இந்த பிரிவில் மடுவிலிருந்து 1 வருடத்திற்கு முன்னர் இடம்பெயர்ந்தவர்களே குடியேற்றப்பட்டிருந்தனர். 44 குடும்பம் நாங்களும் வந்து 1.5 வருஷம் ஆச்சு. ஆனால் எங்களுக்கும் ஒரு விதமான சலுகை இங்கே கிடையாது. நான் எங்களுக்கு வந்த புதுசில் இந்த தார் சீட்டு எல்லாம் கலட்டி வச்சுட்டு தகரம் போட்டு கொடுத்தது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. நாங்களும் சரியான ஒரு கஷ்டத்தில் ஒரு சொல்ல முடியாத ஒரு இதில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கட பாட்டுக்கு நாங்கள் ஊரில் இருந்த நாங்கள் முள்ளிக்கு மடு வளையத்தில் உள்ளாக்கள். சொந்த கிராமங்களில் வாழும் உரிமை பறிக்கப்பட்டு அகதி எனும் பெயர் சுமந்து கிராமம் கிராமமாக பல வருடங்கள் அலைந்து இறுதியில் தஞ்சமடைந்த இந்த முகாம்களிலும் இவர்கள் எதிர்கொள்ளும் இவ்வனர்த்தங்கள் ஏற்கனவே வறுமை, பாரபட்சம், நோய்கள் என மனித அவலங்களுடன் வாழும் இவர்களிடத்தில் விரக்தியையே மீதப்படுத்தியுள்ளது. அங்கே போனோம், அங்கே அந்த நிலப்பாடு, இங்கே வந்த இந்த நிலப்பாடு, எங்களுக்கு என்ன இருக்குது வருமானம், என்ன இருக்குது பாதாரம் சாப்பிட்றது, ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்படி இருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள்? அதுக்காக எங்களுக்கு ஒரு முடிவெடுத்து என்னாலும் தாங்க ஒரு முடிவெடுத்து எங்களை கொண்டு தாங்க. வேறு என்னத்தை நான் சொல்கிறதான் சொல்லலும், வேறு என்ன சாப்பாடாக உடுப்பா துணிமணியாக பொருள் பண்டா எல்லாமே போயிட்டு. இப்போ ஒரு தெருவில் நாய் இருக்கிற மாதிரி இருக்குது, நாயை சுடுற மாதிரி நெருப்பால் சுடுறாங்க, எங்களை சுட்டு கொள்கிறாங்க. ஒரு தமிழனை இப்படி சுட்டு கொள்கிறாங்க. நாங்கள் இருந்து என்னத்துக்கு? நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கி படுக்க பாயில்லை, இருக்க இடம் இல்லை, உடுப்புகள் சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்றதும் உப்பு தண்ணியும் சோறும் மட்டும்தான். இருந்தாலும் எங்களுக்கு இந்த கொஞ்சம் தகரம் போட்டு கிடக்கு, இன்றைக்கு நாளைக்கு எரிஞ்சாலும் எரிஞ்சு போயிடும். நம்மளுக்கு இதோட ஒரு மோசமான நிலைமை வரும்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். இவர்கள் கேட்பது மாட மாளிகையோ, சொகுசான வாகனங்களையோ, ஆடம்பரமான வாழ்க்கையோ அல்ல. இந்த குடில்களிலேனும் ஒருவேளை உணவேனும் சாப்பிட்டு நிம்மதியாக வாழ அச்சமற்ற பாதுகாப்பான அமைதி சூழலே ஆகும். எனினும் அவற்றிற்கும் வக்கற்ற நிலையில் வாழ நிர்பந்திக்கப்பட்டுள்ளமை இவர்களை அடிமட்ட விரக்தி நிலைக்கே இட்டு சென்றுள்ளதை பொறுப்புதாரிகளே உணர்ந்து கொள்வீர்களா?